Good morning children, today your subject is English இல்லை வந்து நாம் இன்னிக்கு என்ன பாக்குப்பார் அப்படினாம் ஏபிசி நம்மளுக்கு தெரியும் இல்லையா கண்ணா அந்த லெட்டர்ஸை வந்து எங்கெங்க பிளேஸ் பண்ணா வேர்ட்ஸ் வந்து நம்ம மேக் பண்ண முடியும் போகிறோம் ஓகேவா இப்போ வந்து சம் ஒரு வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க மிஸிங் லெட்டர் மாதிரி குடுத்து ஒரு வேர்டு கொடுத்துருப்பாங்க அங்க வந்து இங்க மேலே என்ன லெட்டர் இருக்கும் அதை வந்து நம்ம அங்கே ஃபில் பண்ணும்போது அந்த வேர்டு வந்து நம்மளுக்கு அந்த ஆப்ஜெக்டோட வேர்டு என்னங்கிறது நம்மளுக்கு கிடைச்சிரும் அந்த மாதிரி தான் இன்னைக்கு நம்ம ஒன்று பார்க்க போறோம் ஓகே இங்க பார்த்துக்கோங்க கண்ணா வாட் இஸ் திஸ் திஸ் பிக்சர் இஸ் ஹேண்ட் தானே இது இது என்ன கண்ணா

பிளேஸ் த லெட்டர் ஏ இன் தேஸ் ப்ரொவைடட் ஐ ஸ்பெல் அண்ட் ரைட் ஐ ஸ்பெல் அண்ட் ரைட் என்ன பண்ண சொல்லிட்டே வந்து எழுதணும் உங்களால முடியும் நான் வந்து சொல்லிட்டே எழுத போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நீங்க வந்து எழுதணும் ஓகேவா ஏ என் டி அண்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும் நீங்க வந்து எல்லாத்துக்கும் எழுதணும் ஓகேவா கண்டா இங்க வந்து பாத்துக்கோங்க இங்கே வந்து ஏ ஃபில் பண்ணிட்டீங்களா இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க என் டி கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம இந்த கேப்பில் என்ன எழுதணும் அப்படின்னு இந்த பேஜ் ஃபுல்லாகவே நம்ம என்ன எழுதணும் ஏ லெட்டர் மட்டும்தான் எழுதணும் இவங்க இங்கே ஏ மட்டும் தானே கொடுத்துருக்காங்க ஸோ என்ன பண்ணணும் இந்த பேஜ் ஃபுல்லாமே மிஸ்ஸிங் கேப்பில் வந்து நம்ம என்ன எழுதணும்னா ஏ மட்டும் தான் எழுதணும் ஓகே திஸ் பிக்சர் இஸ் திஸ் இஸ் த பேர்ட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பேர்ட் திஸ் இஸ் கால்ட் பேட் என்ன கண்ணா இது பேட் பி கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே டேஷ் இருக்கு இந்த கேப்பில் நம்ம என்ன எழுதணும் என்ன லெட்டர் ப்ளேஸ் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க இந்த பேஜில் ஏ லெட்டர் என்ன லெட்டர் ஏ லெட்டர் ஸோ இங்கே என்ன வரும்னா பி ஏடி பேட் பி ஏடி பேட் கீழே அவங்களே கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை வந்து மேலேயே வந்து ட்ரேஸ் அவுட் பண்ணணும் இந்த இந்த டாட் மேலேயே என்ன பண்ணணும் இந்த லெட்டரை வந்து ட்ரேஸ் அவுட் பண்ணணும் ஏ என்

இங்க வந்து இந்த பி பேட் டி சேம் இங்க எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்து இங்க எழுதணும் ஓகேவா இந்த ஃபோர் லைன்ஸ்ல நீங்க எழுதணும்னா ஃபர்ஸ்ட் த்ரீ லைன்ஸ்ல வந்து பி எழுதணும் நெக்ஸ்ட் மிடில் டூ லைன்ஸ்ல வந்து ஏ எழுதணும் நெக்ஸ்ட் லாஸ்ட்ல இருக்கிற இதுல வந்து நீங்க என்ன எழுதணும்னா டி எழுதணும் ஓகேவா சாரி கண்ணா த்ரீ லைன்ஸ்ல வந்து எழுதணும் பி ஏ பேட் எழுதணும் சோ திஸ் இஸ் த பி பேட் ஏன் AND அண்ட் பி ஏடி பேட் ஓகே நெக்ஸ்ட் பாருங்க சி இருக்கு இந்த கேப்பில் நம்ம என்ன fill பண்ணணும் ஏ ஃபில் பண்ணணும் ஸோ சி ஏ எழுதணும்னா என்னாச்சு சிஏடி கேட் ஆச்சு இல்லையா ஸோ நெக்ஸ்ட் இந்த சிஏடி கேட்டை வந்து ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டு இந்த கீழே ஃபோர் லைன்ஸ்லையும் நீங்கள் சேம் இங்கே இருக்கிற மாதிரியே வந்து சிஏடி கேட்டை வந்து எழுதணும் நெக்ஸ்ட் எம்ஏடி மேட் எம்ஏடி மேட் இருக்கு இல்லையா சாரி எம் இருக்கு டேஷ் இருக்கு டி இருக்கு இந்த டேஷ்ல வந்து இந்த கேப்பில் வந்து நம்ம என்ன எழுதணும்னா ஏ எழுதணும் எம்ஏடி மேட் இந்த ஆப்ஜெக்ட் வந்து மேட் தானே ஸோ மேட் வந்து இந்த இந்த ட்ரேஸ் அவுட் என்ன வந்து எழுதணும் நெக்ஸ்ட் த த லெட்டர் பி இன் ஸ்பேஸ் ப்ரொவைடட் இந்த என்ன என்ன லெட்டர் இந்த லெட்டர்ல என்ன எழுதணும்னா பி லெட்டரை வந்து நம்ம எழுதணும் லுக் அட் த த திஸ் 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 இஸ் 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 பால் பால் வாட் ஸோ பி ஃபார் பால் தானே ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் பி லெட்டரை வந்து எழுதணும் அவங்க பி லெட்டரை தானே எழுத சொல்லியிருக்காங்க பிஏஎல்எல் பால் பிஏஎல்எல் பால் ஓகே கீழே வந்து என்ன கொடுத்துருக்காங்க பிஏஎல்எல் பால் அவங்களே கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ நம்ம இதை வந்து ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டு ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டு என்ன பண்ணோம்னா இந்த ஃபோர் லாஸ்டில் இருக்கிற ஃபோர் லைன்ஸில் நீங்கள் என்ன பண்ணுன்னா ஃபஸ்ட்டு த்ரீ லைன்ஸில் வந்து பி எழுதணும் నెక్స్ట్ మిడిల్ ఎర్కల 2 లైన్స్ లో వంద ఏ ఇల్దను నెక్స్ట్ ఫస్ట్ 3 లైన్స్ లో వంద ఏంద ఇల్దను ఎల్ బి ఎల్ల్ బాల్ దిస్ ఇస్ ద బాల్ ఓకేవా ఓకే దిస్ ఇస్ ద బాల్ నెక్స్ట్ కమ్ టు ద నెక్స్ట్ ఆబ్జెక్ట్ దిస్ ఇస్ వాట్ దిస్ ఇస్ టేబుల్ டே டேபிள் தானே ஸோ இந்த பேஜில் நம்ம என்ன லெட்டர் ஃபில் பண்ண இந்த இந்த டிஏ கொடுத்துருக்காங்க இங்கே டேஷ் இருக்கு இந்த டேஷில் நம்ம என்ன லெட்டர் ஃபில் பண்ணணும் பி என்ன ஃபில் பண்ணணும் பி ஸோ வாட் இஸ் திஸ் டிஏபிஎல்இ டேபிள் டிஏபிஎல்இ டேபிள் ஓகேவா நெக்ஸ்ட் இந்த டேபிளுக்கு கீ இந்த அந்த ஸ்பேஸுக்கு கீழே அந்த ஃபோர் லைன்ஸில் அவங்களே டேபிள் ஸ்பெல்லிங்கை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ யூ ஹாவ் டு ட்ரேஸ் அவுட் இது வந்து கீழே இருக்கிற ஸ்பேஸ்ல நீங்க என்ன பண்ணணும் அதே மாதிரி டி ஏ பி எல்இ டிஏபிஎல்இ டேபிள் வந்து நீங்க எழுதணும் நெக்ஸ்ட் கம் டு தெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் திஸ் இஸ் த புக் வாட் இஸ் திஸ் திஸ் இஸ் புக் இந்த இந்த பேஜில் நம்ம என்ன லெட்டர் ஃபில் பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்கோம் பி லெட்டர் தானே ஸோ இங்கே வந்து நீங்க என்ன ஃபில் பண்ணா பி த லெட்டர் பி ஸோ பிஓகே புக் பிஓஓகே புக் ஆயிடுச்சா ஸோ இங்கே கீழே வந்து பாருங்க பி ஓகே புக் அவங்களே கொடுத்துருக்காங்க நீங்க எதாவது அவுட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பேஜில் வந்து சரி நெக்ஸ்ட் லைன்ல வந்து இந்த ஃபோர் லைன்ஸ்ல வந்து பிஓஓகே புக் வந்து நீங்க எழுதணும் நெக்ஸ்ட் கம் டு நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் திஸ் இஸ் வாட் திஸ் இஸ் பெட் சோ டேஷ் இடி டேஷ் இடி கொடுத்துருக்காங்க நம்ம இங்க என்ன ஃபில் பண்ணணும் பி ஃபோர் பெட் சோ பிஇடி பிஇடி பெட் வந்து நீங்க பி ஏ வந்து ஃபில் பண்ணா சோ திஸ் இஸ் பிஇடி பெட் ஓகே லுக் இயர் பிஇடி பெட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் இதை ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டு கீழே என்ன எழுதணும்னா பிஇடி பெட் வந்து ஆஸ் யூஸ்வல் இதே மாதிரி வந்து நீங்கள் எழுதணும் ஓகே ஓகேண்ணா திஸ் இஸ் ஏஎன்டி அண்ட் பிஏடி பேட் சிஏடி கேட் எம்ஏடி மேட் பிஏஎல்எல் பால் டிஏபிஎல்இ டேபிள் பி ஓகே புக் பிஇடி பெட் ஓகே ஓகே அண்ணா தி இஸ் யுர் டு டேஸ் ஹோம் ஒர்க் யூ ஹவ் டு ஃபினிஷ் திஸ் அண்ட் ரைட் இன் ரஃப் நோட் ஃபைவ் டைம்ஸ் ஓகேவா ஃபைவ் டைம்ஸை வந்து ரஃப் நோட்டில் நீங்கள் இதை ஃபுல்லாக இந்த எல்லா வேர்ட்ஸையும் நீங்கள் எழுதிட்டு இந்த ஹோம்ஒர்க்கையும் முடிச்சுட்டு எனக்கு மேலே ஜென்னிச்சுடுங்க அக்கண்ணா தேங்க்யூ ஹாவ் எ நைஸ் டே